நன்றி வணக்கம். அனைத்து பாம்கோ உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2042 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. மழை துளி ஒன்று வானத்தாயின் கருவறை உதித்து மண் தாயின் மடியின் தவள விண்விட்டு வந்த தேவதை. வானத்தாயின் கருவறை உதித்து மண் தாயின் மடியின் தவள விண்விட்டு வந்துவிட்ட தேவதை. உன் எண்ணம் கண்டு மலரும் தாமரை, உன் எண்ணம் கண்டு மலரும் தாமரை. நீள் மின்னல் ஒளி சிந்தும் வேளை நிறைமதி முகம் காட்டி நீ வந்தாய். நீள் மின்னல் ஒளி சிந்தும் வேளை நிறைமதி முகம் காட்டி நீ வந்தாய். முகவெறி யாதென கேட்டேன் நீயோ முதல் வெறி கவி வடிக்க தந்தாய். முகவெறி யாதென கேட்டேன் நீயோ முதல் வெறி கவி வடிக்கச் சொன்னாய். கனிவான ஒரு துளி கசிவான சிறு தேந்துளி களிப்பூட்டும் காதல் பேரொளி. கனிவான ஒரு துளி கசிவான சிறு தேந்துளி களிப்பூட்டும் காதல் பேரொளி. விழிப்பாக்கி வீழ்ந்தாய் விண்ணொளி, விழிப்பாக்கி வீழ்ந்தாய் விண்ணொளி. அச்சம் விளக்கி ஒரு துளி ஆசை கூட்டும் சிறுதுளி அணைக்கச் சொல்லும் நீர்த்துளி. அடடா காணாமல் போனாயோ இனி காண்பது போ மனித விழி. அச்சம் விளக்கி ஒரு துளி ஆசை கூட்டும் சிறுதுளி அணைக்கச் சொல்லும் நீர்த்துளி. அடடா காணாமல் போனாயோ இனி காண்பது போ மனித விழி. சிலை போட்டும் ஒரு துளி சினந்தணிக்கும் ஒரு துளி சீர்படுத்தும் சிறுதுளி. நன்றி வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு நடாமோகன் அவர்களுக்கு இணைத்து பாமுறந்து வந்து ஜியான்லீசன் தினமர் பாம கவி சபா கிழமைகிற 1929 ஆகுமா. அன்பு கடவுள் அன்பே உருவானவர், மும்மதமும் அன்பையே போதிக்கின்றன. அன்பே ஒருவர் ஒருவரை உருவாக்கியுள்ளது. அன்பே வாழ்வின் ஊற்று. அன்பு சீராத எண்ணங்கள் தெளித்து விளக்கிட வேண்டும். ஒவ்வொருவர் இதயமும் அன்பால் நிரப்பட்டும். அன்பு கடிவனது சுலபம். உண்மை அன்பு விட்டு கொடுக்கும் என்றுமே அது விட்டு பிரியாது. கணவன் மனைவி அன்பு மேலானது. காதல் காதலி அன்பு மிக மகிழ்வானது. பெற்றோரின் பிள்ளைகள் அன்பு கேள்விக்குரிய உண்மையானதே. நன்றி வணக்கம். பெற்றோரின் அன்பு அது கேள்விக்குறி தானே தோக்கி நிற்குது. சரியா தான் சொல்றீங்க, ஏன் பொய்ய சொல்லுவான். நன்றி வணக்கம். அணி பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக சிந்தனை தினக்கவி, பாமுக தினக்கவி என்று 192 தினக்கவி தினக்கவி பொருள் வந்து சிந்தனை வந்து இப்ப தினக்கவி தான் சொல்றோம். கல்வி கூடம் பள்ளிச்சாலைகள் கலைமகள் வாழுமிடம் கோவிலென்றும் குருவும் ஆசானும் சரிநிகர் சமமென சொல்லி வளர்த்த காலம் அன்று. பள்ளிச்சாலைகள் கலைமகள் வாழுமிடம் கோவில் என்றும் குருவும் ஆசானும் சரிநிகர் சமமென சொல்லி வளர்த்த காலம் அன்று. அறியா பருவத்தில் தெரியாமல் செய்த தவறுகள் ஏராளமாய் தண்டனையாய் பிறம்படி வாங்கியதும் நினைவுகளாய் செய்த குற்றம் என்னவென பெற்றோர் எம்மை கண்டித்து திருத்தியதும் அன்று. அடித்த வாத்தியாரு யாரு மருந்து கட்டி கொண்டு கிளம்பிய அப்பாக்கள் இல்லை அன்று. அன்பான ஆசிரியர்கள் அப்பாக்கள் பிள்ளைகள் ஒளிந்துவிட்ட சமூகம் இன்று. இன்றைய கல்விக்கூடம் அன்று போல் இல்லை என்று. நன்றி வணக்கம். இன்றைய கல்விக்கூடம் அன்று போல் இல்லை என்று அப்ப அடிச்சு வளர்த்துருக்கோம் சொல்ல வரீங்களா? கண்டிப்பிடிக்க பண்ணுவானே. அடிக்க தேவையில்லை அடிக்க தேவையில்லை. அடிச்சாதானே பொலிசுக்கு போவாங்க. அன்று அடித்தானே, அன்று அடிச்சாங்க. அடிக்கதான் போன சட்டம் இருக்கும். அது அன்பால் செய்யறதுல தானே அவர்கள் எத்தனையோ பிள்ளைய பள்ளிக்கூடத்தை காரணமே அந்த மாத்திமே
அந்த காலம் நீங்க சொன்ன முடியாது சொல்றேன். இப்ப நாங்க ஜோதிச்சா உண்மையிலே அதை விட ஒரு ஒரு அஜாரகமா நடந்திருக்கிறார்கள்ன்றது அன்பண்ட பேருல அப்படி படிக்க. இப்ப இங்கேயும் அடி இல்லாம பிள்ளைய படிக்கலையே, நல்ல பட்டம் எடுக்கலையே, நல்ல வேலைகள் செய்யலையே, அன்பாலும் செய்யிருப்பாங்க. ஆனா அவர் இந்த காலத்திலிருந்து பெண்கள பிள்ளைகள் படிச்ச காலத்துல அவர் அடிக்கல, பெற்றோர் கருமிப்பார்கள். அந்த பிள்ளைகள் செய்த பிள்ளைய பெற்றோர் கருமிச்சு தன் கூப்பிடுவார்கள். பெற்றோர்கள் உங்களுக்கு செய்யல பாத்தியோன்னு விட்டம் படுத்து ஆரம்பித்த பிள்ளைக்கு அடிக்க இவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு இருக்கு. உண்மையில இப்ப நினைச்சா எனக்கு இப்ப பள்ளிக்கூடம் போடு போல இருக்கு. ஒளிச்சு கொண்டிருந்து பல பிள்ளைகள் வந்து இப்ப விஞ்ஞான பாடம் சொன்னா வயது குத்து வந்துடும். ஏன்னா அந்த வாத்தி படிப்பிக்கிற முறையும் சரியில்லை. அந்த வாத்தி அடிப்பாருல பயத்துல அப்ப அந்த பிள்ளை அங்க பாடத்துல மாவட்டா போச்சுது. அப்படி மூவருடைய தினக்கவியும் கேட்டேன், மிக சிறப்பாகவே இருக்கிறது. இந்த அடிச்சு வளர்க்கிறது அண்டகி மாசர் அடிச்சாதான் இண்டகி பெற்றோர்களுக்கு அவ அன்பில்லியாண்டு போட்டிருந்தாள் வியாக்கா. உண்மையில அதுவும் மிக சிறப்பா இருந்தது. ஆனால் அதுதான் இப்ப பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அடிக்கணும் தெரியாது. அன்பு மாசம் மேலட்ட வாங்கின அடிய வச்சு அந்த கோபத்தை வச்சு இப்ப வளர்க்கிறார்கள். இங்க கொடுக்கிறார்களோ தெரியாது. முன்னாலாண்டு ஓன் நான் வாங்கி கட்டின நானு இல்ல உண்மையில வாணி சத்தம் சத்தம் இல்லை சத்தம் இல்ல சத்தம் இல்லை மழை துணிஞ்சு வந்தது நல்ல மழை. சரி அடுத்த நம்ம வரட்டுமா. ஜெமலை அவர்கள் வாங்க வணக்கம். மியூட் மியூட் மியூட். கவிதை முழுமையாக கேட்கவில்லை தான். இருந்தாலும் மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். சிவதர் சிந்திய கேட்டு கொண்டுதான் மற்ற ரெண்டு பேர்ட்டையும் கேட்கறது அவர்கிட்ட. நாங்கள் வெளியில போய் வர போயிட்டு அது கிடையில. ஆனா நீங்க இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறீங்க அந்த அடிக்கிற அடிக்கிறது அந்த ஆசிரியர் மேல அடிக்கிறதை பற்றி. அந்த அப்படி அடிச்சபடியால் தான் நாங்கள் அங்க படிக்காம விட்டு நாங்கள் என்ன அடிக்காம விட்டுருந்தா இப்ப இங்கத்த பிள்ளைகள் மாதிரி ஒரு விட படிச்சு படிக்க வந்துருக்கேன். நானும் சொல்றேன் பயத்துல நாங்க பள்ளிக்கூடம் போவாம பிள்ளைகள் அரைவாசி பேர் இருந்தது அங்க பயத்துல. அது பள்ளிக்கூடத்துக்கு விடு கிடைக்கே ஒரு நெஞ்செல்லாம் படப்படுத்து கொண்டு நல்லா போறது. இப்ப என்னத்துக்கு அடி விட போதுன்னு தெரியாம அப்படித்தான் போய் வந்தது. அத அடிக்க அவர்கள் மற்றவர்களுக்கு அடிக்கிறத பார்த்து எங்களுக்கு பயம் பெறச்சில நேர். மற்றவருக்கு படுக்கிறத பார்த்தோன்னா எங்களுக்கு இஞ்சல நடக்கம் வந்துடும். என்ன நடக்க போது தெரியாண்டு அந்த வீட்டுப்பாடங்கள் செய்து கொண்டு போனாலும் மற்றவர் செய்யாம மற்றவருக்கு அடிக்க எங்களுக்கு ஒரு பயம் வந்து கொண்டு இருக்கும். நடக்கம் ஒரு பயம் இருக்கும். அதனால அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகவே ஒரு பயம் இருக்கும். வணக்கம் மாணி. இப்ப கைய நீட்டணி போட்டு அடிப்பினா கொண்டியில அடிப்பினோம். அந்த கொன்மையில சிஸ்டமார் என்ன செய்யறேன்டா அதெல்லாம் அடிக்க மாட்டினான். வெளியில பிடிச்சு விடுவினா வெளியில போயிட்டா வெளியில விட்டு வெளியில விட்டுவினா படிப்பிக்கிறேன். இல்ல இல்ல அது டீசெண்டான ஒரு தண்டனை சரியா. அது இப்ப இங்கேயும் ஒரு பிள்ளை குழப்பட்டு செய்தால் அந்த கேட்ல வச்சிருவா. கேட்லன்னு முன்னு கண்டு இல்லை அந்த கதவடியில் சரியா. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவருக்கு பனிஷ்மெண்ட் உனக்கு தெரிய வேணும் என்று இது அடிச்சா தான் உனக்கு பயம் பயிரம் அதெல்லாம் நான் படிப்பான்ட்டு அங்க படிப்பிச்சதெல்லாம் மரியாதை போச்சு. வெளியில விட்டவதான் அந்த புத்தகங்கள் ஏதாவது நாங்கள் விட்டுட்டு போனோம்னு சொன்னால் வெளியில விடுவினாம். அதுல மர்த்தம் இல்ல தானே. இப்ப வகுப்புக்கு இருந்தாலும் நாங்க கொஞ்சமாவது காதல கேட்கலாம். வெளியில இருந்தா ஒன்றுமே கேட்கல. அந்த பாடம் ஒன்றுமே தெரியாது. என்ன தண்டனையா வெளியில அதிகம் நான் அந்த புது இதுகள் சொல்ல வேணும். என்ன புதுமைகளுக்கு கருத்துகள் சொல்ல வேணும். அதுகள் சில நேரம் சொல்லாட்டா வெளியில ரெண்டு நேரம் வெளியில பிடிச்சு விட்டுட்டாக்கா. எங்கட சிஸ்டர் அக்கா இருக்கா பிடிச்சு விடாம விட்டு வந்து விட்டா. சொல்லிடுறேன் இப்ப கேக்குதா வாணி.
என்ன இந்த தண்டனை கொடுக்குற இதுவும் மாதிரி ஒன்றில் தண்டனை கொடுக்கறதும் பத்தாமல் மாசஸ் அடிக்கிறதுல இப்ப அடுத்த நாங்கள் படிக்கிற காலங்கள்ல எங்கட உறவு எங்கட சொந்த இப்ப நாங்க படிக்கிறதுனா உங்களுடைய அக்கா அவையெல்லாம் படிச்சவ அக்கா தங்கச்சி படிக்கண்டு அப்ப அவர்களையும் வீட்டை வந்து போட்டு கொடுப்பாரு அப்ப அங்கேயும் வீட்டிலையும் அடிவிடும் வீட்டிலயும் அடிவிடும் என்ன குற்றம் செய்தான் செய்து நின்று கேக்குறது இல்ல கேட்ட அந்த அவன் சொல்றான் ரோட்ல நீ குழப்படியா என்ன இங்கே வந்து கட்டி வச்சு நான் அடிப்பிருந்தேன் எல்லாரும் அது அன்ற மாதிரி தான் அங்கே அடி நடக்கிறது கேள்வி இப்போ அங்கே கேள்வி இல்லை நாங்கள் படித்த காலங்களில் உண்மையில இந்த பெரிய வகுப்புல எல்லாம் அடி வாங்குறது அப்படி அடிக்க எல்லாம் ஒரு மாஸ்டர் இருக்கிற அவர் வீட்டில் இருக்கிற அவற்ற குடும்ப பிரச்சனையை வச்சு வாங்கி கொடியங்களுக்கு சாத்துவார் இல்லை இல்லை அங்கே ஒரு அந்த மரியாதை இல்லாமல் அடிப்பார்கள் சரியா பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நிலைமையில் இருக்கும் என்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது வந்தால் அது நேரம் வயது குத்தெல்லாம் வந்து நிற்குங்களா அதில் அதை பற்றி கூட ஒரு கவலை இல்லாமல் சட்டையில் அடிப்பார் சட்டை பறக்கும் படியங்கள் சிரிப்பாங்க பின்னால் இதெல்லாம் ஒரு அவமானம் செய்யலை நோன்மல்லி அதெல்லாம் செய்த விஷயங்கள் இன்னும் ஒருவர் இருப்பார் இதில் இருந்துட்டு அவ்வளவு அது அந்த இந்த இந்த மரத்தின் பூசை பாருங்க அவ்வளவு நீளமான பிரம்பது மற்றது ஒரு டைய பிடிக்கிறன்னுக்குள்ள பாருங்க நடுவில் இருக்கும் என்ன அது எவ்வளவு ஒத்தினை பிள்ளைகள் இதெல்லாம் டையெல்லாம் ஆகும் யூனிஃபார்ம் தானே அது ஊசியெல்லாம் பறந்துருக்கு அதெல்லாம் ஒரு அவமான செயல் அது அந்த தண்ணி அடிச்சு போட்டு தெளிவாக மாறது நாங்கள் படிக்கிறதுல ஒரு மாஸ்டர் இருக்கிறார் வாணி பத்தாம் ஆண்டு படிக்கிறதுல கூட படியங்களை பொம்பளை பிள்ளைய குழப்படி செய்தோம்னா முட்டுக்காலில் வாணி அந்த கோல்ல விட்டுடுற அப்போ எங்களோட டிவிஷன் மட்டும் இல்லை நாலஞ்சு டிவிஷன் தானே இருக்கும் டென்ஏ டென் பி டென் சி டென் டி அந்த எல்லா டிவிஷன்காரரும் பார்ப்பினோம் அப்படியே விட்டு விட்டுவிடணும் அப்படி அவமானப்படுத்துறாரு மாஸ்டர் அதை வச்சு போட்டு அப்புறம் படியங்கள் அவருக்கு ஒரு நாள் எங்க நான் படிக்கிறது மாசருக்கு டஸ்டரால எறிஞ்ச டஸ்டரால எறிஞ்சு எல்லாரும் அன்பா படிப்பிக்கிற இதுவும் இருக்கிற ஆனா அடிக்கணும் வீட்டுல கம்ப்ளைண்ட் சொல்றவையும் இருப்பினு அதுதான் பேரண்ட்ஸ் மீட்டிங் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கூப்பிட்டு ஓப்பனாக சொல்வார்கள் உண்டப்பா மற்றது பிள்ளைகளுக்கு முன்னுக்கும் சொல்ல மாட்டார்கள் பேரண்ட்ஸ் ஈவினிங்ன்றது அதுதான் உண்டு படிப்பு மற்றது வர பிஹேவியர் ரெண்டையும் சொல்லுவார்கள் பிள்ளைய பிள்ளைய சில நேரம் பிள்ளைய கூப்பிட்டு சொல்வார்கள் சில நேரம் பிள்ளைகள் ஆவாங்கன்னு சொல்வார்கள் பிள்ளைய பற்றி சொல்கிறதா இருந்தால் படிப்பை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் பிள்ளைய கூப்பிட்டு சொல்வார்கள் பிள்ளைகள் அந்த பிஹேவியர் சொல்கிறேன்னு சொன்னால் பேரண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு சொல்வார்கள் கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமலும் நீங்கள் செய்யணும்னு சொல்லுங்க அது பிள்ளைங்க கூப்பிட்டு சொல்லி என்ன பிரச்சனை உனக்கு சொல்லி சொல்லி என்ன பிரச்சனை சொல்லி கேட்கும்போது பிள்ளைகள் இல்லாமல் டீச்சர்னு சொல்லும்போது பெற்றோர்கள் என்ன சொல்வார்கள் அப்போ அப்படித்தான் இருக்க தவிர அங்கே பப்ளிக்கில் வந்து செய்ய மாட்டாங்க இங்கே பிள்ளைக்கு அவமானம் பண்ணோம் தர்ஜினி வணக்கம் 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 மூவரும் தொடரும் தினக்கம் தொடரும் மூவருக்கும் என்னுடைய மனவாத வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அடிபட்டி காட்சி ஒன்றது நீங்க இந்த உலகத்திலேயே எனக்கு ஒன்றுக்குமே பயம் இல்லை அட்டிக்குத்தான் பயம் என்று சொல்லி நன்றி வணக்கம் மாதிரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் உண்மையும் அடிக்கு பயம் நீங்க பாக்கிறது பார்க்க பயமா இருக்கு முதல்ல உங்களுக்கு பாட்டு தர போறோம் என்னன்னா வீட்டுக்கு எதுவுமே விளங்குது நாக்களுக்கு சின்ன வயசுல இருந்து அது அவ்வளவு பயம் சின்ன வயசுல ஒரு அம்மா தம்பிக்கு ஒரு முறை முதுகில அடி நான் அடிச்சு போடுறேன் அஞ்சு விரடம் உள்ளங்கை பதிஞ்சிருக்குது அப்ப அம்மா அஞ்சு கம்பா உண்டாச்சு வா எனக்கு அதுல இருந்து எனக்கு ஆரம்பிச்சது அது கல்வியங்கால நடந்தது நான் கைய மேலே எடுத்து கும்பிட்டு அண்டவேல் பிள்ளையாரே என்ன காப்பாத்து
அம்மா அஞ்சு நம்பைங்கள் அவ விட்டுட்டு என்ன வந்து கட்டி கொடுத்தோம். அதுல இருந்து வழியா செட்டியான பயம் இப்பவும் அந்த மறக்கவே மாட்டேன். அஞ்சு கம்பால விழுந்தா இப்படி இருந்திருக்கும்ன்றதோ தெரியல, எனக்கு சரியான பயம் அடிக்கு, தாங்கவும் முடியாது. ஆனா அஞ்சு விரலுமே இல்லை என் தம்பிண்ட முதுகிலையும் பதிஞ்சிருந்தது, அதை பார்த்தப்போ அவக்கு கூடின போக மாட்டேன். வணக்கம் 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 வாணி, நானும் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அடி விழுந்தது குறைவு, ஆனா ஒரே ஒரு அப்பாட்டு அடி வேண்டினது அன்றும் இன்றும் எப்பவும் நினைவில் நிற்கக்கூடிய அடிதான். காரணம் என்னென்றா, அக்காவும் அக்கா குமர் பிள்ளையா இருந்தவன், நான் கொஞ்சம் சின்ன பிள்ளை, அந்த சமைக்கிற இதில் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டது வாணி. நீ சமையண்டைக்கு நான் சமையன்னு சொல்லி சமைச்ச இதில் அப்பா என்ன செய்தாரன்றா, குசினி கதவை பூட்டி துறப்ப கொண்டு போட்டேன். அப்பா போயிட்டு ஒரு மூணு மணத்து அளவு வந்தார். வந்தா ஒரு தரம் பசி நேரம் வந்துட்டுது, அம்மாவும் ஒன்றும் பறையில வந்து கேட்டார், சாப்பிட்றது என்னத்துக்கு, பசிக்காக. இப்ப என்ன செய்யுது, பசிக்குது. அப்ப பெரியாக்கள் சமைக்கத்தானே வேணும், நீங்கள் இனிமேல் சமைப்பியலோ சமைக்க மாட்டீங்களோ சண்டை பிடிப்பியலோ என்று ரெண்டு பேருக்கும் வில்லங்கமா சமமா அடி நடந்தது வாணி. அதுக்கு இப்ப இந்த சாப்பாட்டுக்கு அடி வேண்டதும் இல்ல, வீட்டிலையும் இல்ல, பள்ளிக்கூடத்திலேயும் இல்ல. ஆனா அவ சொல்ற சொல்லிலேயே அடி விழுந்ததுக்கு சரியா இருக்கும். சொல்லுவனண்டா அதே ஒரு பயம் வந்துடும் வாணி. இப்பவும் அந்த நினைவு இருக்கிறது. மற்றும்படி அடி வீணது குறைவு, ஆனா அந்த அம்மா முழுசி பார்த்தாண்டா அதுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்படித்தான் நாங்க வளர்ந்தது. இப்ப அடி என்றைக்க ஒவ்வொருதற்ற இதுகளையும் செய்யறதையும் பார்த்து அடிக்கிறது, சில பேர் மெனசி அடிக்கிறது, மெனசிக்கு அடிக்கிறேன் எல்லாம் கேட்கறது. நாங்கள் எல்லாம் அடிக்கிறது, மனசிக்கும் அடிக்கிறது, மனசியும் அடிக்கிறது, மனசிக்கும் அடிக்கிறது தானே. அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றது மூசுற என்று இந்த மாடு வந்து என்ன சொல்லியாச்சு மூசி வந்துட்டு, இப்ப நீங்க இதுக்குள்ள வந்து நீங்க கேட்டுக்கணும் சொன்னீங்க. இல்ல இல்ல சொல்றேன், அப்பேன் வரல, மூசிக்குள்ளே வரலன்னா கேள்விப்பேன். மூசிக்குள்ளே ஒவ்வொரு தரும் சொல்லி கொண்டிருந்தா அதுல கணக்கு சொல்லுகள் இல்ல வாணி, அதாலதான் விரையில. ஆனா இந்த மாடு மூசுறத சொல்றது, அந்த எங்கேயாலும் வண்டியில கொண்டு போட்டு வந்தா குரல் முதல் நாள் சொல்லுவா பத்து குரலும் அடுத்த நாள் பாடமாய் கொண்டு போகணும். நான் பள்ளிக்கூடம் போக விட்டுடுவேன் பாடமா காட்டி, ஏண்டா கட்டாயம் புள்ளியில முழங்கால விடுவாண்டு தெரியும். எந்த குரல திருக்குறள் சமயத்துக்குள்ளதான் பள்ளிக்கூடம் நேரம் தவிர்த்து வர எழும்புவேன். நன்றி வணக்கம் ராஜினி அவர்களின் காலை உற்சாக வணக்கம் மாங்கோ. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நான் தற்போது கேட்டுக்கொண்டிருந்தேன், பாடசாலையில்
நான் சொல்லிய வகுப்புல அஞ்சாம் வகுப்பு அப்படி படிக்க எனக்கு தெரியாது, இவ என்ன கணவனின் மச்சாளன்னு தெரியாது, திருமணம் செய்தாப்பான்னு தெரியும். அவ என்ன செய்வா, அந்த எதுவும் பிள்ளைங்கன்னு சொன்ன இந்த கரும்பலையில நாங்கள் கணக்கு செய்ய சொல்லி சொல்லுவோம், மற்றவே தாட்ட சொல்லி தச்சோம் ஒரு நம்ம எழுத்து பிள்ளை அந்த இலக்கம் பிள்ளையந்த உடனே இந்த தலையில குட்டைக்கு அந்த தலை போய் பிளட் போ இந்த கரும்பலையில அடிக்கும் என்ன, மற்றது கை இத இந்த தச்சமையும் கோப்பியை மறந்து விட்டுட்டு அப்படி எதுவும் நடந்துட்டுதானே அந்த இரல பின்பக்கம் இரல அடிமட்டத்தால இந்த மெத்த பக்கத்துல போட்டு அந்த மூலிகளும் நோங்க 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 கல்யாணம் பார்த்துட்டு சொன்னேன். இவாதானா என்ன ஆரண்டு கேட்ட மச்சாளண்டர் அட இந்த மனசு கொண்டாத மனசு என்ன புடப்பட தீ வண்டி கூட போகணுமா குமைக்கவே கொண்டு செய்ய மாட்டான். அந்த பக்கத்துல எவட வீட்டுக்கு மேலே தான் அந்த தீ துறாக்கள் கடை வச்சிருக்கணும். அவ மகள் பொண்ணல்ல படித்தவ அவ பள்ளிக்கூடத்தால வேற மட்டும் வந்து சின்ன நான் பார்த்து கொண்டு இருக்கணும் வேணா அவங்க தண்ணி முடத்து கொடுக்கணும். மற்றது அந்த வடை தீ என்று சொன்னால் மற்ற வேறு கூட ஒரு நலம் பண்ண முடியும் என்ன விருப்பம் தான் ரெண்டு ரெண்டு இருக்கேன். அப்படியே சாதாரண அந்த ஈயாரியில் போனாதன்ட்டு கொஞ்சம் அதிகம் அம்மா ஆகிட்ட மச்சா அதை நான் நான் அப்படி ஒரு பொருள் அதை டீச்சர் ரொம்ப கேட்டது வீட்டில் அடி வேண்டினது. மற்றபடி நான் பாடசாலையிலையும் நான் அடி வேண்டையில் வீட்டிலையும் அடி வேண்டையில் ஒரு நாளும் ஒரே ஒரு நாள் தான் அம்மா இந்த தலையில இப்படி ஏதாவது தள்ளிட்டினவ என்னடா பின்புறையில நான் கஞ்சி ஏதோ தேங்காய் திருவா சொல்லி சொன்னவ நான் என்ன செய்தேன் எனக்கு என்ன பேசி சொன்னவன்னு சொன்னா நான் வழி செஞ்ச கோபம் வரும் எனக்கு என்ன கொஞ்சம் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஒரு நாள் சொன்னா தேங்காயத்துல வந்து நான் திருவலியை தின்னவது மற்ற பக்கம் திருப்பி திருப்ப திருவாதது நூல நூலமா வந்து வேற சொன்னாமா கத்திய தர இந்த நீ இப்படி கஷ்டப்படுத்திருவ வட்டி தந்து போட்டு போவோம் அவங்க கோவத்துல வீட்டுல அறிவண்ணா குறைவு அண்ணன் அடி வந்தான் முடியும் மற்றும் ரெண்டாவது அண்ணன் அடி வந்தது ஆனா அண்ணனுக்கு தான் ரெண்டாவது அண்ணன் அம்மாட்ட வேணும் அடி கணக்கத்தான் எங்க அப்பாட்ட நாங்க அடி வேண்டியில அம்மாட்ட தான் நம்ம அடிக்க தேவையில்ல பார்த்தா காணும் ரெண்டாவது அண்ணன் நம்ப மாட்டேங்க அந்த படத்துக்கு பள்ளிக்கூட கொடிகளோட போயிட்டு சொல்லாம போயிட்டு வந்து வரண்டு எங்க படவுக்குள்ள எங்களுக்கு அந்த இதாண்டு ஜனம் தானே ஒரு துணி மாதிரி கட்டி போட்டு கை ரெண்டையும் கட்டி போட்டு காலை மின்னு வாங்கி மின்னரை மட்டும் விட்டதா அப்படி என்ன இல்லைன்னு சொல்லி சொல்லி அதோட தெரிஞ்சுன வருதா. சரி இந்த தேங்காய்னு சொல்லக்கெல்லாம் ஞாபகம் வந்தது அன்னைக்கு வாசிப்பரம்பு இல்ல ஒரே அரம்புல ஒருவர் ஒரு இளையவர் காட்டினார் ஊர்ல நிற்கும் பொழுது கோயில்ல வந்து தேங்காய் வரிக்கிறது அதை வந்து அந்த நடுவில் வச்சுட்டு சுற்றி வர சிமெந்த் போட்டுக்கிறாரு கோயில் என்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேங்காய் வடிக்கிறேன்னு சொல்லி அப்போ இன்னும் ஒருவர் தட்சிணம் தான் அதில் நிற்கிறவர் பின்னத்தில் பிள்ளைகள் தட்டி கொடுப்புக்கு சொன்னார் இது அப்போ நான் இது வீட்டுகள்லேயும் இருக்கிறதுண்டு அதாவது தேங்காய் வடிக்கிறது அவர் சொன்னார் தங்களோட வீட்டில் இல்லை நான் கேட்டு பார்ப்போம் அப்படி வந்துட்டு அதுக்கு பேர் என்ன நாங்கள் இப்போ மணலுக்குள்ளேயே அப்படியே புதைச்சி தாட்டி வச்சிருப்பார்கள் அதோட அப்ப அதுல வச்சு தேங்காய் உரிக்கிற ஊரா இருக்கும் அப்ப நீங்க அத அலவாங்கன்னு சொல்றாங்க சொல்லி இல்ல சரியான தமிழா இருக்கலாம் மண்படியாலே முறிக்கிறது தானே முறிக்கிற அவர் சொன்னாங்க அந்த ஒரு அளவான சப்பட்டையா இருக்கிறத மேல உச்சி பக்கத்துல இருக்கும் அது நிலந்தரமாக இருக்கும். அவர் என்ன சொன்னார் அதே அளவாங்க ஹலோ அவர் என்ன சொன்னார் அவருக்கு அது தெரியாதுன்னு சொல்ல வந்தா நீங்க விடுறீங்க இல்லையா பகிக்கிறதுக்கு மண்பட்டியாலே முறிக்கிறது தெரியும் இப்ப அவசரம் எல்லாரும் வீட்டுல வச்சிருக்கிறீங்க மண்பட்டியால கத்தியால் இருப்பாரு கடகட ரெண்டு பெரிய கத்தியால அல்லது வீட்டுல நே இது எங்கட ஊர்ல எல்லாம் வீட்டுல வச்சுதான் இருக்கிறது அது அப்படியே அப்ப தட்சிணி ஆண்டைக்கு சொன்னது படி நான்
தனி இரும்பால மட்டும் இருக்கும், சரியா? அது அளவாங்க சொல்றாரு இமாமர அந்த அந்த கட்டிடத்துக்கு பறிக்கிறது. அது இதே உள்ளுன்னு சொன்னா மரமும் இந்த மேல கூற அரிக்கிறது மட்டும்தான் இரும்பில் இருக்கும். மரத்தும் மரத்தால செய்து மேல அந்த கூறு தேங்காய் உரிக்கிற மாதிரி டிசைனுக்கு சப்பட்ட மாதிரி கூறால வச்சிருப்பாங்க. வீட்டு அல்லரிக்க வேண்டாம், கிழக்கு மாகாணத்துல அதிகமாக தென்னை மரங்கள் இருக்கிறபடியா ஒவ்வொரு வீட்டுலயும் இருக்கு. அப்படியே ஒரு இடத்துல குட்டி வச்சிருப்பாங்க அந்த தோட்டங்கள்ல, ஒரு மூலையில வச்சு அதுக்கு மேல தேங்காயை புத்தி வச்சிருப்பார்கள். ஏன்னா பிள்ளைகள் போய் விழுந்துடும்ன்றதுக்காக அந்த தேங்காயை புத்தி வச்சிருப்பார்கள். பிட்ட தேங்காய் அதுக்கு மேல குத்தி பாதுகாப்புக்காக வைத்திருப்பார்கள். அதை நிரப்பக்கூடிய புரட்சி வச்சிருப்பாங்க. இது வந்து வணிக இளையோராகம் கபிஷாவின் ஒரு இரம்புல இருந்தால் அது வந்திருந்தது. நாங்கள் கதைத்துக் கொண்டோம் கபிஷாவின் ஒரு எறும்பு பார்த்திருந்தோம். அதுல ஒன்னு கோவில்ல காட்டுற அந்த தேங்காய் உரிக்கும் இயந்திரம் என்று சொல்றாரு, அதுக்கு பெயர். அப்ப நாங்க அதை என்ன பெயர் சொல்லுவோம் என்று சொல்லித்தான் அந்த கேள்வி தொடர்ந்தது. எனக்கு நீங்க சொன்னீங்க வீடுகள்லயும் இருக்கிறது, நாங்கள் வீடுகள்ல இருக்கிறது இல்லையே, நான் காணவில்லை. ஆனா நான் எங்கட ஊர் கோயில்கள் நான் காணல, ஆனா இவர் கோயில்லாம் காட்டிருந்தார். அங்க ஊர்கள்ல ஒரு அது ஒதுக்குப்புறத்தெல்லாம் வைப்பார்கள், அது என்ன பிள்ளைய விளையாடாத இடத்துல அத அப்படி சுற்றி வர தேங்காய் மட்டை அப்படி இப்படிலாம் போடு எந்த பிள்ளைகள் விழுந்தாங்கன்றுட்டு வேறு சொன்னது போல் காவ பண்ணியும் வச்சுருப்பாங்க மேலே. அதான் கேட்டால் இப்போ அதை இப்போ பேர்கள் வித்தியாசப்படலாம். இப்போ கொக்குத்தடி என்று நீங்கள் சொல்கிறது, நாங்கள் துரட்டி கம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதை மாதிரி தான் இப்போ சொற்கள் எல்லாம் இப்போ விட்டாச்சு, இன்றைக்கு கொண்டு வாங்கினாலும் கொண்டு வந்து அப்போ அது வந்து கொக்குத்தடி நாங்கள் சொல்கிறோம் இல்லை, துரட்டி கம்பு. அது துரட்டியிலையும் இல்லை கம்புலையும் கம்பு இருக்குது, துரட்டியான என்ன ஆனால் நீங்கள் சொல்கிற கொக்குத்தடியாக சரி வரலாம், என்னடா கொக்கு மாதிரி இப்படி நிற்கிறது தானே. அது வளைவில் தானே, அது ஒரு கத்தி தானே, கத்தி தானே அது. நீங்க என்ன மறந்து அது நான் அந்த கவிதைகளை தட்டி கொடுக்குறேன். மூணு வேத கவிதைகளும் சிறப்பாக இருந்தது. காதல் மலையோட வந்தது, ரெண்டாவது ஜியாக்கட கவிதை பெற்றோர்களை பத்தி சொல்லியிருந்தேன், மூன்றாவது பாடசாலைகள் இன்றைய சூழ்நிலையும் அந்த காலத்து சூழ்நிலையும் பற்றிய பாடசாலை கல்வியை பற்றி தந்திருந்தார். அடித்து வளர்ப்பது உண்மையில்லாத ஒரு வித்தியாசமான ஒரு செயலாட்டா இருந்தது. நான் பாடசாலையில் கல்வி வைக்கும் போது நான் பிள்ளைகளுக்கு அடித்த சரித்திரமே இல்லை, என்னோட அன்பாக இருப்பார்கள். அடித்ததை பார்த்து ஆனால் நான் அடி வாங்கியிருக்கிறேன். வீட்டிலே இன்னும் மிச்சம் குளப்படியான பிள்ளையாக தான் நான் இருந்தேன், மிச்சம் அடி வாங்குவேன். அந்த ஆட்டுக்கு போடுற அந்த கிளசரியா கம்பால நிறைய அடி வாங்கின பிள்ளையாக தான் நான் வளர்ந்தேன். வீட்டில் மிச்சாண்டி வாங்கினக்குள்ள அது அதை குளப்படின்னு சொல்லி ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்து விட்டார்கள். வந்த மட்டக்களப்பு வின்சன் அதில் அங்கே அது ஒரு அழகான ஒரு ஆசிரியர் ஜஸ்மின் அவட பேர், அது ஒரு கிறிஸ்தவ பாடசாலை. அவன் எங்களுக்கு தண்டனை தான் தருவார், தண்டனை தருவார். அஞ்சு மணிக்கெல்லாம் அவனுப்பி நாங்கள் தடி போலுக்கு படிக்க போகணும். அந்த டைமில் படிக்க போகாட்டி தண்ணியை ஊற்றுவார் கொண்டு வந்து, அதே எனக்கு சகிக்க முடியாமல் இருக்கு, நித்திரக்கல்ல தண்ணியை ஊற்றுவார். நன்றி வணக்கம். ஆகவே உள்ள தேங்காய் உள்ள எல்லாம் இப்ப வந்து சேர்ந்துட்டது இல்ல, அது அண்டைக பிள்ளைகள் ஆக்கம் சம்பந்தப்பட்ட அந்த அதுல வரைக்கும் தான் இது வந்தது. அதான் கேட்டேன். நன்றி வணக்கம் சுவேசன் ரெடியா? நன்றி வணக்கம் சுவேசன் முடிய வஜிதா ரெடியா அவங்க ரெடியா வைத்து பிறகு தியானம் அவர்கள் நன்றி வணக்கம்.